அனைவருக்கும் வணக்கம். இது பிகின் ஸ்டடிஸ் சேனல். இப்போது நம்ம இந்த வீடியோவில் என்ன கணக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா, பயிற்சி 5.5 தான் பார்த்துக்கிட்டே வரோம். ஸோ இதில் எத்தனாவது கணக்கு பார்க்கலாம் அப்படின்னா, 3 கணக்கு பார்த்துட்டோம். ஸோ இப்போ 4வது கணக்கு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு குயிக்காக கொஸ்டினை பார்த்துடலாம். வாங்க, இந்த கொடுத்துருக்காங்க 4வது கொஸ்டின். பொறியாளர் அப்படின்னா ஒரு இன்ஜினியர், குறுக்குவெட்டு பரவளையமாக உள்ள ஒரு துணைக்கோள் ஏற்பியை வடிவமைக்கிறார் அப்படின்றது. குறுக்குவெட்டு பரவளையம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா, ஏற்பி அதன் மேல் பக்கத்தில் 5 மீட்டர் அகலமும் முனையிலிருந்து குவியம் 1.2 மீட்டர் தூரத்திலும் உள்ளது. அப்போது முனை ஆதியாகவும் எக்ஸச்சு பரவளையத்தின் சமச்சீர் அச்சாகவும் கொண்டு ஆய அச்சுகளை பொறுத்து பரவளையத்தின் சமன்பாடு கொஸ்டினில் கொடுக்காட்டாலும் இந்த கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. முனை 0 எக்ஸ்எச்சை வச்சு வரையணும்னு சொல்லிட்டாங்க. எக்ஸ்எச்சு சமச்சீர் அச்சுன்னு. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், முனையிலிருந்து செயற்கைக்கோள் ஏற்பியின் ஆழம் என்ன? அப்போது இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்ததை வச்சு நம்ம படம் போடலாம். இப்போ பாருங்களேன், இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், முனை வந்து எங்கே இருக்குது? 0.0 ஆதி. அப்போது எக்ஸ்எச்சை வந்து நம்ம சமச்சீர் அச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இது சமச்சீர் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா, இங்கிட்டு பாதி பரவளையம், இங்கிட்டு பாதி, இப்படி தான் சொல்லிட்டாங்க. தென் இது ஒரு ஏற்பி. ஏற்பினா என்னென்னா, இந்த டிஷ்ஷு மாதிரி, அதை வந்து நம்ம ஒரு தட்டு மாதிரி இப்படி வச்சுக்கலாம். அப்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அதோட அகலம் சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டே ஏற்பின் மேல் பக்கத்தின் அகலம், அப்போது இது ஃபுல்லாக நம்மளுக்கு 5 மீட்டர் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். ஸோ அப்போது என்ன வரும் அப்படின்னா, இதுவும் சமச்சீர். அப்போது இங்கே 2.5, இங்கே 2.5, அப்படி தானே இருக்கும். ஸோ அடுத்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, குவியம் இங்கே இருக்குது. அது எங்கே இருந்து அப்படின்னா, இந்த முனை இருக்குல்ல, முனையிலேருந்து 1.2 மீட்டர் தொலைவில் இருக்குது. 1.2 மீட்டர் தொலைவில் குவியம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் சமன்பாடு தான் கண்டுபிடிக்கணும். அப்போது சிம்பிள் தான். இது பாருங்களேன், இது நம்ம என்ன செய்யலாம், வலது பக்க பரவளையம் அப்படி இருக்கனால நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, மையம் அதாவது முனை என்ன சொல்லிட்டாங்க, 0.0. ஸோ சமன்பாடு என்னென்னா, y² = 4ax. சிம்பிள். தென் வேறு என்ன கொடுத்துருவாங்கன்னா, ஏன்றது தான் நம்மளுக்கு குவியம். ஸோ 1.2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். சமன்பாடு தானே, y² = 4 × 1.2 × x. அப்போது 4 × 1.2, அப்போது பெருக்குனா என்ன வரும் பாருங்களேன், y² = 4 × 2 = 8.14. அப்போது இதுதான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட, இதுதான் தேவையான சமன்பாடு, பரவளைய சமன்பாடு. அப்போது ஃபஸ்ட்டு கொஸ்டின் இதைத்தான் கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. தென் செகண்டு கொஸ்டின் பார்க்க போகிறோம். செகண்டு கொஸ்டின் என்னென்னா, அதுவும் சிம்பிள் தான். இந்த மொத்த நீளமும் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ சொல்கிறேன், நல்லா பாருங்களேன். இங்கே நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இது வந்து எக்ஸில் எவ்வளோ தூரம் தான் நம்மளுக்கு தெரில, ஒய்யில் 2.5 மீட்டர் தொலைவில் இருக்குது. அப்போது x, 2.5 அப்படின்னு வச்சுக்கலாம். இங்கே என்ன வரும் அப்போது, அதே போல் தான், இங்கே x, 2.5 மைனஸ் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ -2.5 அப்படி வச்சுக்கிறோம். ஸோ அப்போது இந்த 2 புள்ளியுமே பரவளையத்தின் மீது இருக்குது. அப்போது நம்ம என்ன எழுதலாம் அப்புடின்னா, x, −2.5 ஆகிய புள்ளிகள் பரவளையம் மீது உள்ளது அப்படின்னு எழுதிக்கிறீங்க. ஸோ என்ன பண்ணுறோன்னா, இது எக்ஸு, இது ஒய், அப்ளை பண்ணிடுறோம். இதே நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். அப்போ பாருங்களேன், ஃபஸ்ட்டு y² y=  என்னது, 2.5 ஹோல் ஸ்கொயர் = 4.8 ஆல்ரெடி இருக்குது. இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக என்னது, எக்ஸு தான். அப்போ பாருங்களேன், இதை நம்ம சுருக்குனா நம்மளுக்கு ஆன்சர் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். பட் எப்படி சார் சுருக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்குன்னா, 25 ஸ்கொயர் எவ்வளோ அப்படின்னு நீங்கள் கணக்கு பண்ணணும். அப்போ இதை 25 ஸ்கொயருக்கு முன்னாடி 2.5 × 2.5 அப்படி வச்சுக்கோங்க.
by இந்த 4.8 இங்கே வகுத்தல் வருது அப்போ 4.8 is equal to x அப்போ x is equal to 2.5 into 2.5 by 4.8 இருக்கு நம்ம பாருங்களேன் இங்கே first zeros ஆனத்தை நம்ம தள்ளி வச்சிருவோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ரெண்டு ஜீரோஸ் தானே இருக்குது அப்போ 100 பெருக்கி 100 வகுத்துருவோம் அப்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25 இன்ட்டு 25 அப்படின்னு கிடைக்கும் ஆல்ரெடி பையில் வந்து 100 பெருக்குனா 480 ஆயிரும் அப்போது 25 பெருக்குனா நம்மளுக்கு 25 ஸ்கொயர் அதாவது 625 அப்படின்னு கிடச்சிருது பை 480 இருக்குது இதை தான் அடி கொடுக்கணும் இப்போ பாருங்கள் நம்ம சிம்பிளான மெத்தடை யூஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டில் 5வது வாய்ப்பாடை யூஸ் பண்ணலாம் பாருங்கள் எத்தனை 5 95 45 மிச்சம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்குது 30 ஏன்னா 0 சேர்த்தா 30 30 அப்போது 6 5 30 இங்கே 5 வாய்ப்பாடு பாருங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ எத்தனை வரும் பாருங்கள் 12 12 12 5 60 அப்படின்னு ஓரஞ்சு 5 மிச்சம் 1 12 அப்போது 2 5 10 அதான் 12 போட்டேன் மிச்சம் எவ்வளோ இருக்குது 2 இருக்குது அப்போது 25 அப்போது 5 5 25 ஓகே இப்போது 125/96 அப்படின்னு இருக்குது இதை நம்ம எந்த வாய்ப்பாடை சார் அடி கொடுக்க அப்படின்னு கேட்பீங்க அதுவும் சிம்பிள் தான் அதாவது நம்ம என்ன வாய்ப்பாடு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வாய்ப்பாடால் யூஸ் பண்ணுறது கஷ்டம் ஸோ இப்போது இதை நம்ம எதால் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சின்ன கிளாஸில் படித்த வகுத்தல் சின்ன வகுத்தல் தான் 125 இங்கே வெளியே 96 போட்டுக்குவோம் இப்போ பாருங்களேன் 125 ஒரு 96 தான் இருக்குது ஸோ 1 அப்படின்னு 3வது ஸ்தானத்தில் போடுறோம் இங்கே 96 அப்போது கழிங்களை இங்கே 15 கடன் வாங்கணுமா அப்போ 15 6 கழிச்சா 9 இங்கே என்ன இருக்கும் 11 9 கழிச்சா 2 கிடைக்கும் அப்போது இங்கே 0 போட்டுக்கலாம் 0 தான் போடணும் இங்கே புள்ளி வச்சுட்டு 0 சேர்த்துக்குவீங்க அப்போது இதை நம்ம 0 சேர்த்தா இப்போது இங்கே எத்தனை வரும் சார் 96 அப்படின்னு இங்கே கேட்கலாம் எத்தனை 9 9 18 3 9 27 270 இங்கே 6 இருக்குது அப்போ 3 6 18 அப்போது 288 வரும் 3 பெருக்குனிங்கன்னா அப்போது 288 அப்படின்னு கிடைக்குது அப்போது மிச்சம் எவ்வளோ இருக்குது 2 தான் இருக்குது அப்போ 20 போட்டால் 0 வந்துடும் ஸோ அப்போ நம்ம இதை என்ன எழுதலாம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 1.3 அப்படின்னு போட்டுக்கலாம் ஸோ அப்போது என்ன அர்த்தம்னா பரவளையத்தின் ஆழம் அதான க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க ஆழம் வந்து 1.3 மீட்டர் அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த க்வெஸ்சன் முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பிகின் ஸ்டடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை பாய் நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்